Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi da, yes, Tamil Thalaivas was a Telugu Titans match irukliya sani kalama. Adoda preview prediction enoda opinion right. Randa match sani kalama 8:30 manike. So adu pathi preview or enoda observation solra. Anik match mudinja odana mundane the gadagadanu potanaala sila points enala solla mudiyala. Tie aachillingla dabang delilla anyway. See, ennikume never underestimate any team. தெலுங்கு டைட்டன்ஸ் தானே 5 பாயிண்டில் கடைசியில் இருக்காங்க. ஈஸியாக ஜெயிச்சலாம் நினைக்கிறீங்க. இதே குஜராத் ஜெயிண்ட்டு அதுவும் கடைசியில் தான் இருக்குது. டாப்பில் இருந்த புனரி பால் தானே 51-39 அடித்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல. 12 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் டாப்பில் இருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இப்போ செகண்ட் போயிட்டாங்க அவங்க. ஸோ எனி திங் கேன் ஹேப்பன் இன் தட் 40 மினிட்ஸ். 40 மினிட்ஸில் என்ன வேணும் நடக்கலாம். அதனால் நெவர் டேக் இட் ஈஸி. கடைசி விசில் அடிக்கிற வரைக்கும் 40 மினிட்ஸ் யூ ஹவ் டு கான்சென்ட்ரேட். ரைட், சில நல்ல விஷயம் சொல்லும்போது சில குறைகளும் சுட்டி காட்டியே தான் ஆகணும். போன மேட்சில் நடந்த போஸ்ட் மேட்ச்சில் பேசினார் இல்லையா அஷன் குமார் கோச்சு, என்ன சொன்னார்? சவுத்து அபிஷேக் விஸ்வநாத்துக்கு புரியல நான் சொன்னது, அதனால் சோச்சனைக்கு சக்தி கம்மோ ஜாத்தி என்ன சொன்னார், யோசிக்க இல்லை அதனால் மிஸ் ஆகிடுச்சுன்னாரு. நான் சொல்கிறேன், கோச் அஷன் குமாருக்கு சொல்கிறேன், எப்போ உங்களுக்கு அவர் சொல்கிறது புரிய மாட்டேங்குதோ, சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே. இதே விஸ்வநாத் தான் அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிராக, சாரி குஜராத் ஜெயண்ட்டுக்கு எதிராக 42-39 ஜெயித்தோம் இல்லையா, கடைசி நிமிஷத்தில் விஸ்வநாத் உள்ள அமைச்சார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. விஸ்வநாத் உள்ள அமைச்சார் அன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார், விஸ்வநாத் நான் சொல்லி அமைச்சா நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, உஷாராயிரு, அடுத்த ரைடு அஜிங்க பொறுப்பை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம்னு. அதே தான் நடந்தது. ஸோ அப்போ அன்றைக்கி அவர் ஹிந்தி புரிஞ்சுதா, இன்றைக்கி புரியலன்றாரு. ஸோ இன்னும் விஷயங்கள் நிறையா. அது மோர் ஓவர் இட் இஸ் நாட் ஒரு இத்தனை வருஷமாக விளையாடுறாரு அபிஷேக். அபிஷேக்கை நான் கேள்வி கேட்குறேன், 9 வயசுலேருந்து விளையாடுறேன்றீங்க, ஒரு பேசிக்காக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாதா? இன்னும் 30 செகண்ட் இருக்குது. அதில் ஒரு கோச்சு சொல்கிறதே ஒரு பக்கம் இருக்கட்டும், கோச்சு சொல்கிறாரோ இல்லையோ விடுங்க, நீ 15 செகண்டு நம்ம இருந்தால் நம்ம டீமுக்கு நல்லதுன்னு அபிஷேக் உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணணும், 4வது செகண்டில் எதுக்கு காலை பிடிக்கணும், எதுக்கு அவர் அவுட் பண்ணணும், இந்த அவசரம் கொடுக்கத்தானே பண்ணக்கூடாது. இப்போ 9 வயசுலேருந்து விளையாடுறேன், இத்தனை வருஷம் விளையாடல, என்ன கற்றுக்கிட்டீங்க? அப்போது எல்லோரும் அவரை குறை சொல்கிறார், பட் வி நீட் எம். அவர் முக்கியமான நேரத்தில் மணிந்தர் சிங்கை தூக்கி வெளில போட்டதாகட்டும், நிறையா டேக்கிள் பண்ணார், பட் முக்கியமான நேரத்தில் பாருங்கள், இது கோச்சு சொல்கிறாரு இல்லையா அவருக்கே தெரிஞ்சிருக்கணும். அதை இப்போ பாருங்கள், அவர் மேலே பழி சொல்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட்னால, ஒரு பாயிண்ட் டை ஆனதுனால அதை ரொம்ப பேசுகிறோம். கடைசி 5 நிமிஷத்தில் 10 பாயிண்ட் கிட்ட கொடுத்தோமே, யார் யாரை குறை சொல்கிறது? ஈவன் அஜிங்க பவர் கேப்டன் நல்லா தான் விளையாடுறாரு, அவர் போனப்போ ஒரு போனஸ் பாயிண்ட் கொடுக்கல, நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, ஜூம் பண்ணி வேறு போட்டு பார்த்தாங்க, அஜிங்க பவருக்கு தெரியும். அப்போ போனவர் இன்னும் 1 இன்ச்சு டக்குன்னு நல்லா அமுக்கிற மாதிரி காலை வச்சுட்டு வந்திருக்கலாம்ல, கேள்வி கேட்கணும் எவ்வளோ வேணால் கேட்கலாம். அது பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு சரியா இல்லைன்னு தானே அந்த ஒரு போனஸ் பாயிண்ட் கொடுக்கல. ஸோ அஜிங்க பவர் கூட காலை வேகமாக ஊனியிருக்கலாமே அந்த இடத்துல, அது மிஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, யூனோ. அண்ட் இதே விஷயம் அதை சொல்லி அமைச்சார், அவங்க ஜெயித்தோம் குஜராத் ஜெயண்ட்டை, நேற்று தோத்துட்டோம், அவர் புரியலன்ட்டார். எனிவே அதெல்லாம் பிசைட்ஸ் த பாயிண்ட். சில குறைகள் எனக்கு தோணுச்சு, அன்றைக்கி பேச முடியல, ஏன்னா மேட்ச் லைவ் முடிஞ்சுட்டு கடகடன்னு போட்டேன் நான் ரிவ்யூ. ஸோ இதெல்லாம் என் மைண்டில் தோணுச்சு, நீங்களும் ஒத்துப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி? யூனோ அபிஷேக் கோச் சொல்லனாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டிப்பாக உன்னால் முடியும் தம்பி தான் நம்ம மொழியை சொல்லியிருக்கணும். உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, உன் தோலை உயர்த்து, தட்டுறோம் தூக்குறோம். ரைட், மேட்சை பற்றி பார்ப்போம். ரைட், 16 செகண்டு சொல்லி அமிச்சேன், 4 செகண்டு பிடிச்சிட்டாருன்னு குறை சொல்கிற மாதிரி வச்சுக்காதீங்க அபிஷேக். ரைட், இப்போ வந்து நம்ம 5th பொசிஷனில் இருக்கோம், 56 பாயிண்டில். தெலுங்கு டைட்டன்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், விடுங்க, டோன்ட் டேக் இட் ஈஸி. இதே தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக நம்ம ஜெயித்தோம் போன மாதம் 39-31, அதனால் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போகிறீங்க. அந்த மேட்ச்சில் சித்தார்த் தேசாய் 14 பாயிண்ட் எடுத்தார், அபிஷேக் சிங் ஒரு 3 பாயிண்ட் எடுத்தார், மோஷன் ஒரு டிஃபெண்டர் 5 பாயிண்ட் எடுத்தார், விஷால் பரத்வாஜ் 2 எடுத்தார். அவங்ககிட்ட நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க, தேர் பிளேயிங் ஃபார் பிரஸ்டீஜ் நோ ஒன்று. ஆச்சா, நம்மளுக்கு அந்த மேட்ச் அஜிங்க பவர் 12 எடுத்தார், நரேந்தர் 3 பாயிண்ட் தான் எடுத்தார். நரேந்தரில் ஒன்று நோட் பண்ண, திடீர்னு டிஸ்கண்டினியூ ஆன மாதிரி ஆயிடுறாரு டீமில் இருந்து. ஆமாம், ஒரு மேட்சில் பிரமாதமில்லாரு, ஒரு மேட்சில் 3-2 பாயிண்ட் ஏதோ மறந்து போனவர் மாதிரி உட்காந்துருவேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அதை கொஞ்சம் நரேந்தர் ஷுட் பக் அப், யூனோ, கான்சன்ட்ரேஷன், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, காமன் சென்ஸு, கேம் அவேர்னஸ், மேட்ச் அவேர்னஸ், டைம் அவேர்னஸ், டைம், கேம் ஆஃப் மில்லிமீட்டர், கேம் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ், அதனால் ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மில்லிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஒலிம்பிக்கில் 0.1 செகண்ட்ல கோல்டு மெடல் அடிச்சுட்டு வராங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு 0.1 செகண்ட், அதை கண்டிப்பாக எல்லாம் மைண்டில் வச்சுங்க. அஃப்கோர்ஸ் நம்ம டீமில் வந்து அஜிங்க்ய பவார், நரேந்திர, அர்பித் சரோகா இருக்கார், சாகர் இல்லை, ஏன்னா ஒரு இன்ஜுரி உங்களுக்கு தெரியும். போன வாட்டி விளையாடும் போது 8 பாயிண்ட் எடுத்தார், கேப்டன்சி வர பண்ணார், அஜிங்க பவர் கேப்டன்சி நல்லா தான் பண்ணுறாரு, கோச் அப்பப்போ கோச் காரில் சொல்லிட்டு இருக்காரு. இமான்ஷு சிங் அண்ட் ஸ்டார்டிங் செவனை பற்றி நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இவங்களை சுற்றி தான் நம்ம கேம் நடக்க போகுது. ரைடர் நரேந்திர, அஜிங்க்ய பவார், டிஃபெண்டர்னு வரும்போது அர்பித் சரோகா, மோஹித், இன்னொரு இமான்ஷு, அபிஷேக்,
ஏன்னா சாயில் குலே அப்கோர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து டீம் எஃபர்ட்டாக போனால் தான் இட் இஸ் குட். ஏன்னா இந்த இந்த விக்ட்ரி பெரிய விக்ட்ரியாக இருக்கணும். 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் ஜெயிச்சா தான் ஒரு கெத்துன்னா அடுத்ததுல கான்ஃபிடன்ஸ் நிறையா இருக்குண்ணா. அடுத்தது யூபி ஓதாட்ட விளாடணும், ஹரியானா ஸ்டேஜ் விளாடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நம்ம மேட்ச் நான் சனிக்கிழமை நாளைக்கு 3 மேட்ச் இருக்கு, இன்றைக்கி ஃப்ரைடே 3 மேட்ச் இருக்குது இல்லைங்களா, அதில் யூபி யோதா வர்சஸ் யூமுபே. இப்போ சில விஷயங்கள் சில டீம் ஜெயிச்சா நமக்கு லாபம், சில டீம் தோத்தா நமக்கு லாபம் பாயிண்ட் டேபிள்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் யூபி யோதா யூ மும்பா நாளைக்கு நடக்க போதில், இன்றைக்கி நடக்க போதில், அதில் யூபி யோதா தான் 60 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க ஜெயிக்கணும், ஏன்னா யூ மும்பா 50 பாயிண்ட்ஸ் அவங்களை அங்கேயே உட்கார வச்சிடலாம். அவங்க ஜெயிச்சா ஏன்னா இங்கே 60 மேலே போட்டோம், யூ மும்பா 55 தான் நம்ம பக்கத்தில் வந்துடும். அடுத்த மேட்ச் வந்து பாட்னா பைரஸ் வர்சஸ் குஜராத் ஜாயின், பாட்னா 48 குஜராத் 41, குஜராத் தான் ஜெயிக்கணும். இல்லைன்னா பாட்னா ஜெயிச்சா 53 நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. ஸோ 41 ஆகட்டும். அப்புறம் ஹரியானா வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ், ஹரியானா 46 பெங்கால் வாரியர் 49, ஹரியானா ஜெயிச்சா தான் நமக்கு லாபம், ஏன்னா பெங்கால் வாரியர்ஸ் 54 நம்ம பக்கத்தில் வந்துடுவாங்க. இது வெள்ளிக்கிழமை உள்ள 3 மேட்சஸ். சனிக்கிழமை நம்ம மேட்சுக்கு முன்னாடி டெல்லி டபங் வர்சஸ் புனேரி பல்தன், புனேரி பல்தன் 69 பாயிண்ட், டெல்லி 54 பாயிண்ட். அது புனேரி பல்தன் ஜெயிச்சா தான் நமக்கு அட்வான்டேஜ், ஏன்னா அவங்க டாப்பில் போயிட்டாங்க. டெல்லி ஜெயிச்சா நமக்கு மேலே போயிடுவாங்க 59 மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ இந்த மாதிரி சினாரியெல்லாம் கண்டிப்பாக கோச் அசிஸ்டன்ட் கோச்செலாம் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பசங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சில டீம் ஜெயிச்சா நமக்கு அட்வான்டேஜ், சில டீம் தோத்தா நமக்கு அட்வான்டேஜ், அதெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுட்டு விளையாடணும். இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள், அண்ட் என்னென்ன பண்ணால் நம்ம ஜெயிக்கலான்னு. ஒன் அட் அ டைம் இந்த மேட்ச் ஜெயிப்போம், வாய்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம். பொறுமை பார்த்து அதன பிறகு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படி சேர்ந்து பயணிப்போம். சப்ஸ்கிரிப்ஷனில் 12,000 ரீச் ஆகிட்டு, நீங்கள் எல்லோரும் பார்ட் ஆஃப் த 12,000 ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன், நன்றி.